அஸ்லாம் வலைக்கும் ரீசா ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களும் சரி, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சரி, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய டே டு டே வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பிகாஸ் இடையில கொஞ்சம் கேப் விட்டதுனால சில பேருக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அண்ட் எடுத்தோடனே என்ன வீடியோவில் லஞ்சை காட்டுறேன்னு பார்ப்பீங்க. லஞ்ச் வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்காமல் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு நார்த் இந்தியன் மீல் தான் நான் ஆர்டர் பண்ணது. நாட் பேடுன்றே சொல்லலாம், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லஞ்சை முடிச்சுட்டு எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் தான். ஸோ நிறையா பாண்டி பஜாரில் வந்து என்னென்னமோ மாற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா நெட்டில் யூடியூப்லலாம் பார்த்தேன். சரி ஓகே, ஒரு விசிட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பஜார் தான் போயிட்டுருக்கோம். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைமில் தான் போனோம். நிறைய பேருக்கு தெரியும் இந்த கீதா காஃபி. ஸோ இது இருக்குது, அந்த கீதா கேஃபே இருக்குதுன்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாண்டி பஜார் வந்தாச்சுன்னு. ஸோ நாட் பேட், வெரி என்ன, எல்லாமே ரொம்ப அந்த பிராண்டட் ஷாப் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதில் சில ஏடி ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாப்பாக பார்த்துருந்ததில் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் பட்டது இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏடி ஸ்டோன் ஷாப் தான். பிரைடல் ஜுவல்லரிஸ் அண்ட் நார்மல் இந்த மாதிரி ஏடி ஸ்டோன்ஸ் மேட் ஃபினிஷ்னு நிறைய இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. ஸோ ஓகே, பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, போய் உள்ளே பார்ப்போம்னு சொல்லிட்டு கடவுளில் வந்தோம். அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ ஓகே, வீடியோ எடுத்துக்கலான்னா அதுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸாக அப்படியே ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஏன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது இதில், ஒன்று ஒன்றா நான் எடுத்து காட்டுறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும். அதனால வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களும் ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே யூனிக் அண்டு பிரைடல்ஸ்க்கு போடுற மாதிரி நல்லாவே பெரிய பெரிய வந்து ஜிம் காஸ்ட்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. செட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரேட் வைஸ் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரீசனபிள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரேட் வந்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே உங்ககிட்ட வந்து ஒரு ஏடி செட் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அது வந்து ஃபேட் ஆகலை, பிகாஸ் நம்ம ஆன்லைனில் இதை விட சீப்பாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே வந்து ஃபேட் ஆகிடும், கருத்து போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இங்கே நான் வாங்கியிருக்கிறேன், இது வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே வரல, கருத்து போகிறதோ இல்லை வேறு ஏதாவது இன்னும் டேமேஜஸோ இல்லை எனி திங் அந்த மாதிரிலாம் ஃபேட் ஆகிறது அப்படிலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கொடுத்த அமௌண்ட்டுக்கு அது வர்த்தபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக இந்த ரேட்டை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, உங்களுக்கு இதில் எதுவும் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சனலாக ஒன்றும் வந்து வீடியோ கொலாபரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பார்த்ததில் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் வந்து நான் சொல்கிற மாதிரி தான், நார்மலான ரேஞ்ச் தான். பட் அந்த ப்ரைஸுக்கு இந்த இது குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது, தாராளமாக அந்த அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. பிகாஸ் ஆன்லைனில் நிறைய பேர் கண்டிப்பாக அனுபவம் இருக்கும், சில இது தான் வந்து நல்லா உழைக்கும், சில இது அந்தளவுக்கு உழைக்காது. ஸோ பார்த்தோன்னே இந்த கடையும் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம ரீசா ஃபேமிலியும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே வந்து பிரைடல் செட்ஸ்லாம் வந்து ஹையரும் பண்ணுறாங்க, வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கலெக்ஷன்ஸும் செமையாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஷாப்புக்கு போனோம், அந்த நேமை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. நிறைய யூடியூப்லலாம் வந்து பயங்கரமாக பெரிய பெரிய யூடியூப்பில் பேசியிருந்தாங்க இங்கே திங்ஸ் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ட்டு. ஆனால் போய் பார்த்தேங்க, உண்மையிலேயே வெறுத்து போயிட்டேன், ஒன்றுமே விஷயம் உள்ளே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டுமே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலான்னு சொல்லிட்டு பூர்விக்கா வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து ஆஃபரும் இருந்துச்சு, நல்ல நல்ல ஆஃபர்ஸு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதில் போட் கம்பெனி, ஆக்சுவலி போட் ப்ராண்டில் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினோம். வாங்குறப்ப 1800 குழப்பம் அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறாப்புல எந்த ஒரு இதுவுமே இல்லை, டிஸ்அட்வான்டேஜஸும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் சார்ஜ் வேறு லெவலாக இருக்குது. ஸோ இட் வாஸ் வர்த் ஃபார் மணி.
ஆக்சுவலி நிறைய ஷாப்ஸ் வந்து பாண்டி பசாரில் போயிட்டு வந்தோம், பட் வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் அந்த விண்டோ ஷாப்பிங்லேயே வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோவும் எடுக்க முடியலை. அண்ட் அங்கே வந்து நிறைய லைவ் ஷோஸ்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி சாங் பாடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இதாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஒரு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பலாங்கிறப்ப தான் வந்து ஒரு ஃப்ராங்கி ஷாப்பு பார்த்தோம். சீரியஸ்லி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சிக்கன் கீமா ஃப்ராங்கி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி ஓகே, இதே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறத உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். டேஸ்ட் வந்து இட் வாஸ் வெரி நைஸ், நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஸோ துல்கி ஃபில்க்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான டே வந்து பாண்டி பஜார் போயிட்டு வந்தது, இந்த ஷாப்ஸ் பார்த்ததுன்னு இருந்துச்சு. ஸோ உங்களை யாருக்காச்சும் அந்த மாதிரி ஏடி செட்ஸ் அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா பிக் பாஸ் பிரைடல் ஜுவல்லரியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.